இன்ஜினியரிங் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் காலையிலிருந்தே சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய காசி என்பவரின் நிலத்தில் நடைபெற்று வரும் இந்த சோதனை என்பது தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அனல்மல் நிலையங்களில் இந்த சோதனை ஏன் மேற்கொள்ளப்படுகிறது என்ற அடிப்படையில் தற்போது பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் அன்பரசன் இணைகிறார், அவரோடு பேசலாம். அன்பரசன், இப்போ இந்த கன்வேயர் பெல்ட் வழங்கியதில் முறைகேடு என்ற புகாரின் அடிப்படையில் சோதனை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த சோதனையின் அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கிறது? காயத்ரி, தமிழ்நாடு மின்சார வாரியம் இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரிகளை அனல்மின் நிலையங்களுக்கு சப்ளை செய்வதற்காக கன்வேயர் பெல்ட் வாங்குவதில் முறைகேடு ஏற்பட்டதாக தொடர் புகார் எழுந்ததன் அடிப்படையில் தற்போது இந்த வருமான வரித்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னையின் 10 மேற்பட்ட இடங்களிலும் தமிழகத்தின் மொத்தமாக 50 மேற்பட்ட இடங்களிலும் இன்று காலை முதலே வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு மின்சார வாரியம் இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரிகளை அனல்மின் நிலையங்களுக்கு சப்ளை செய்வதற்காக கன்வேயர் பெல்ட் மூலம்தான் அது அனுப்பப்படுகிறது. இந்த கன்வேயர் பெல்ட்டுகளை ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாடு மின்சார வாரியம் டெண்டர் விடப்படுகிறது. இந்த டெண்டரில் வந்து கடந்த 10 ஆண்டுகளாக இந்த டெண்டரை வந்து ராதா என்ஜினியரிங் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் தான் எடுத்து வருகிறது. இது வந்து பொன்னேரியை வந்து தலைமையிடமாக கொண்டு இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதற்கு சென்னையில் வந்து பல்வேறு இடங்களில் ஜாஃபர்கான்பேட்டை, தீநகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வந்து கிளைகள் உள்ளது. இந்த இடங்களில் தான் இன்று காலை முதலே வந்து வருமான உறவுத்துறை அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பொன்னேரியில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகம், ஜாஃபர்கான்பேட்டையில் இருக்கக்கூடிய கார்பரேட் அலுவலகம், தீநகரில் வந்து முகவர்கள் மற்றும் இடைத்தரகர்கள் உள்ளிட்ட 10 மேற்பட்ட முகவர்கள் வீட்டிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் 50 மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னை ராதா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் என்ற இந்த நிறுவனமானது தூத்துக்குடி அனல்மின் நிலையம், மேட்டூர் அனல்மின் நிலையம், அதே போன்று சென்னை 800 இருக்கக்கூடிய அனல்மின் நிலையம் ஆகிய அனல்மின் நிலையங்களுக்கு கன்வேயர் பெல்ட்களை கடந்த 10 ஆண்டுகளாக இது வந்து டெண்டர் எடுத்து அதன் மூலமாக இது வந்து சப்ளை செய்து வருகிறது. இதன் மூலமாகத்தான், இந்த கன்வேயர் பெல்ட் மூலமாகத்தான் நிலக்கரியானது அனல்மின் நிலையங்களுக்கு தொடர்ச்சியாக கொண்டு செல்லப்பட்டு அங்கு வந்து மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் வந்து கடந்த 10 ஆண்டுகளாக இந்த ராதா இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் என்ற இந்த நிறுவனமானது இந்த கன்வேயர் பெல்ட் வாங்குவதில் முறைகேடு, அதாவது போலியாக ரசீதுகளை உருவாக்கி அவற்றின் மூலம் பல கோடி ரூபாயை வந்து மோசடி செய்திருப்பதாக புகார்கள் எழுந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் தான் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதே போன்று தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜியின் முன்னாள் உதவியாளர் காசி என்பவரது வீட்டிலும் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஏன் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் முன்னாள் உதவியாளர் காசி என்பவரது வீட்டில் ஏன் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் என்றால், அவர் வந்து மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது இவர் மூலமாகத்தான், அவரது உதவியாளர், நேரடி உதவியாளராக பணிபுரிந்து வந்த காசி என்பவர் மூலமாகத்தான் பல கோடி ரூபாய் அளவில் வந்து புகார்கள் எழுந்திருப்பதாகவும், அந்த காசி என்பவர் மூலமாகத்தான் இந்த கன்வேயர் பெல்ட் மோசடியானது நடந்திருப்பதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைக்கப்பட்டு, அதன் அடிப்படையில் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் முன்னாள் நேரடி உதவியாளர் காசி என்பவரது இல்லத்திலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. முழுமையான இந்த சோதனைகளுக்கு பிறகு எவ்வளவு மதிப்பிலான கன்வேயர் பெல்ட்கள் முறைகேடாக இவர்கள் வந்து செய்திருக்கிறார்கள், அதே போன்று எவ்வளவு மதிப்பிலான போலி ரசீதுகளை உருவாக்கி எவ்வளவு கோடிகள் இவர்கள் மொத்தமாக மோசடி செய்திருக்கிறார்கள் என்பது குறித்த பல்வேறு தகவல்கள் வெளிவரும். காயத்ரி, நன்றி. அன்பரசன் விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.